ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பாரில் புளி சேர்க்க போகிறதில்ல. முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, துவரம் பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு 1-2 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுக்கலாம். தேவையான காய்கறிகள்: முள்ளங்கி 1/2 கிலோ, 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் கேஸில் வச்சு காய்ந்ததும் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கியை அதில் போட்டு நல்லா வதக்கியிருக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. முள்ளங்கி வதங்கினதும் பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், முள்ளங்கி வேகட்டும். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், முள்ளங்கி வேகணும். சாம்பார் நல்லா கொதித்ததும் கெட்டியானதும் அதில் 1 கொத்து கறிவேப்பிலையை உருவி அதில் போட்டுருங்க. முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது முள்ளங்கி சாம்பார். இந்த சாம்பாருக்கு புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவையான அளவு புளிப்பு சுவை அதிகமாக வேணும்னா அதிகமான தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தகுந்த புளிப்பு சுவை வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.